بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கும் ஒரு உன்னதமான ஒரு சபையில் அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய நமது தலைப்பாக இஸ்லாமிய இந்த மார்க்கத்திலே சிறப்பித்து கூறப்பட்டிருக்கக்கூடிய மூன்று மஸ்ஜிதுகள், அதிலே மூன்றாவதாக திகழ்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றிய சில செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். ஏனெனில் இன்று மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான நிலையிலே இருக்கிறது, இதை பற்றிய உணர்வுகள் முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் எந்த அளவு இதை பற்றிய கவலைகளும் உணர்வுகளும் இருக்கின்றன. பலருக்கு இது ஒரு பழமையான செய்தியாக அல்லது தொடர்ந்து இது கேட்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறியிருக்கிறது. அதனால் இதை பெரிதாக பொருட்படுத்துவதும் கிடையாது. இதை நாம் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு வருகின்றோம். அதனால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலையையும் நாம் நமது சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் இப்போது சர்வதேச ரீதியாக நிறைய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு நாட்டுக்கு பின் இன்னொரு நாடு, இப்படி குறிப்பாக நாம் மத்திய கிழக்கு எடுத்து பார்க்கின்ற போது நிறைய நாடுகள் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது மறுநாள் அந்த பிரச்சனை சின்னதாகி விடுகிறது, வேறொரு பிரச்சனை பெரிதாக காட்சியளிக்கிறது. இப்படி நாம் பார்க்கிறோம். இது மறுமைக்குரிய அடையாளங்களிலும் ஒன்று. என் அருமை சகோதரர்களே, இவ்வளவுதான் இந்த இஸ்லாமிய உலகத்தில் முஸ்லீம்களுக்கு பல நாடுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் பட்டியலிடுவோம் என்று சொன்னால் அதில் முதலிடம் வகிப்பது பலஸ்தீன். ஏனென்று சொன்னால் அது வெறுமனே ஒரு பூமியோடு மாத்திரம் அல்லது முஸ்லீம்களுடைய உரிமைகளோடு மாத்திரம் உள்ள ஒன்றல்ல. மாறாக அது இஸ்லாமிய உம்மத்தினுடைய
ஒரு மிகச்சிறந்த மஸ்ஜித். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இரண்டு மஸ்ஜிதுகளைத்தான் குறிப்பிடுகின்றான். அந்த இரண்டு மஸ்ஜிதுகளில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹு தஆலா தனது அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான். அந்த ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன், தூயவன். இங்கே அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹராம், அதேபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டு பேர்களையும் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ உள்ள பகுதியை நாம் பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கினோம், பரக்கத்துக்குரியதாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எமது அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக நாம் அவரை அழைத்து சென்றோம். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். இனருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த பயணம் அல்லாஹ் நாடியிருந்தால் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து நேரடியாக அல்லாஹு தஆலா அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்றிருக்கலாம் இல்லையா. அல்லாஹ் நாடியிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வானுலகிற்கு அந்த மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா அப்படி ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்போ இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இந்த மஸ்ஜிதுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று அவர்கள் இரண்டு ரகஅத்துகள் தொழுதுவிட்டு தனது புராக் என்ற அவர்கள் பயணித்த அந்த வாகனத்தை அங்கு கட்டிவிட்டு தான் அங்கிருந்து மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், இந்த குர்ஆனுடைய வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதங்களில் இதுவும் ஒன்று. அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதங்களில் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணமும் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா அதை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அது தொடர்பாக நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாம் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அதேபோன்று அல்லாஹு தஆலா அந்த பகுதியை, அதை சூழ உள்ள பகுதியை பாக்கியம் நிறைந்ததாக நாம் ஆக்கினோம் என்றும் அறிவிப்பு செய்கிறான். நறுமை சகோதரர்களே, அந்த பூமியை பொறுத்தவரையில் அது அருது நுபுவா, நபிமார்கள் தோன்றிய பூமி அது. நிறைய நபிமார்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகள் தான் அல் குர்ஆன் பேசுகிறது. அப்படி பேசப்படுகின்ற நபிமார்களில் நாம் எடுத்து பார்க்கும் போதும் அதிகமானவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பகுதிக்குரியவர்களாக, அந்த ஷாம் அதை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்தவர்களாக அந்த நபிமார்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 21வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூதன், நாம் இப்ராஹிமையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் என்ன செய்தோம், பாதுகாத்தோம். அவர்கள் எங்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள், இலல் அர்து இல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், நாம் அகிலத்தாருக்கு பாக்கியம் செய்த அந்த பூமியின் பக்கம் அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து அழைத்து சென்றதாக சொல்கிறான். அப்போ அந்த பூமி என்பது பாக்கியம் நிறைந்த, அகிலத்தாருக்கு பாக்கியம் நிறைந்த ஒரு பூமி என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு பூமியாகும் அந்த ஷாம், பலஸ்தீன், அதெல்லாம் உள்ளடக்கியதான். என் அருமை சகோதரர்களே, இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே இதை சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை அல்லாஹ் பேசி வருகின்ற போதும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த காற்று, அந்த காற்று என்ன செய்யும், ரப்புடைய கட்டளையால் அந்த காற்று வீசும், இதில் அருதுல்லத்தி பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத்து செய்த
அந்த பூமியின் பக்கம். இது இங்கே குறிப்பிடப்படுகின்ற பூமி அந்த பூமி தான், அந்த பலஸ்தீன், அதை சூழ உள்ள பூமி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னருமை சகோதரர்களே, அப்ப நபிமார்கள் நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நாம் நபிமார்களை பட்டியலிடுகின்ற போது இவர்களெல்லாம் அந்த பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள். அப்போ அது அர்துன் நுபுவா, நபிமார்கள் தோன்றிய ஒரு பூமி அது. அப்போ இது அந்த பூமிக்குரிய சிறப்புகள். அப்போ இப்படி முக்கியத்துவம் பெறுகின்ற இஸ்லாமிய வரலாற்றில், இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தில், முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் புனிதம் நிறைந்த ஒரு இடமாக, இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இடமாக இது இருக்கிறது. அதே போன்று புகாரியிலே நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், 3366 செய்தியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறேன், ஐயு மஸ்ஜிதின் வுதுஅ ஃபில் அர்த், இந்த பூமியிலே முதலாவது எழுப்பப்பட்ட மஸ்ஜித் எது என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நாம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே அமைந்திருக்கிறது, அந்த புனித மஸ்ஜித் தான் முதலில் எழுப்பப்பட்டது. அதற்கு பிறகு நான் கேட்டேன், சும்ம ஐயுன், பிறகு எந்த மஸ்ஜித்? அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா தான் அடுத்து இந்த பூமியிலே எழுப்பப்பட்ட மஸ்ஜித். குல்து கம் கான பைனஹுமா, அந்த இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு காலம் இடைவெளி, அந்த மஸ்ஜித் எழுப்பப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த மஸ்ஜித் எழுப்பப்படுகிறது? அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அர்பஊன சனா, 40 வருடங்கள், 40 வருடங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். இனர்மையான சகோதரர்களே, அப்போ இந்த மஸ்ஜித் எவ்வளவு பழமை வாய்ந்தது என்று நீங்க நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பழமை வாய்ந்தது. ஏன்னா யூதர்கள் இதில் என்னது ஒரு பொய்யான வரலாற்றை அவர்கள் புனைந்துரைக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்கு மிக தெளிவான மறுப்பு இந்த செய்தி. யூதர்கள் நீ எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய துவக்கம் என்பது எங்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள். அவை நறுமை சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டும், இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் முதலில் எழுப்பப்பட்டது, அதை தொடர்ந்து 40 வருடங்களுக்கு பிறகு எது மஸ்ஜிதுல் அக்ஸா எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், அதை மலக்குகள் அல்லது ஆதம் அலைஹி ஸலாம் கட்டியிருப்பார்கள் என்று அறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்போ நாம் என்ன விளங்க வேண்டும், இவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போன்று இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக, இந்த சிறப்புகள் நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இது சாதாரண நமது ஏனைய மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜிதுகளில் ஒன்றல்ல, இது இது இஸ்லாமிய உம்மத்துடைய 3 மஸ்ஜிதுகள், அதில் 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய மஸ்ஜித். புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், 1189 செய்தியில அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், லா துஷத்துர் ரிஹால், நன்மையை நாடி, ஆன்மீகத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பயணிப்பது என்பது 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் அனுமதி இருக்கு, 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் பயணிக்க முடியும். அதிலே முதலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அல் மஸ்ஜிதுல் ஹராம், புனிதமான அந்த மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே அமைந்திருக்கிறது. அடுத்தது வ மஸ்ஜிதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுன் நபவி மதீனாவிலே அமைந்திருக்கிறது. 3வது சொன்னார்கள் வ மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா தான் 3வது மஸ்ஜித். கொஞ்சம் ஒரு உள்ளங்களில் கையை வைத்து கேளுங்க, நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை தரிசித்து விட்டோம் நமது வாழ்வில் இல்லையா? மஸ்ஜிதுல் ஹராமை நமது வாழ்வில் பல முறை நாம் தரிசித்து அங்கு பல உம்ராக்களை நாம் செய்திருக்கிறோம். மஸ்ஜிதுல் நபவியை நமது வாழ்நாளில் பல தடவைகள் தரிசித்து விட்டோம். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாம் இன்னும் தரிசிக்கவில்லையே. அப்போ இந்த கவலை நமது உள்ளங்களில் இருக்குதா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எல்லாருமே சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்ன இந்த 3 மஸ்ஜிதுகளில் 3வது மஸ்ஜிதை எனது வாழ்நாளில் இன்னும் எனக்கு தரிசிக்க கிடைக்கவில்லை என்றால், அப்போ இது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்த வேண்டும், மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் இது.
இல்லையா? இப்ப நமது துவாக்கள் பிரார்த்தனைகள் எப்படி அமைய வேண்டும்? யா அல்லாஹ், எனது உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நான் 2 ரகாத்துகள் தொழுதுவிட்டு எனது உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 2 ரகாத்துகள் தொழுததன் பிறகு எனது உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும் என்ற துஆ. இந்த துஆ ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை துஆ. நறுமை சகோதரர்களே, இந்த கவலைகள், இந்த ஈமானிய உணர்வுகள் இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாவற்றையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த கவலைகள் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளங்களிலும் நிறைந்து காணப்பட வேண்டும். அவருடைய ஒவ்வொரு மூமினுடைய பிரார்த்தனைகளிலும் இந்த துஆ இடம்பெற வேண்டும். அவர் ரப்பின் பக்கம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கும் போதெல்லாம், யா அல்லாஹ், நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 2 ரகாத்துகள் தொழ வேண்டும், அதற்குரிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புராக் என்ற வாகனத்திலே பயணித்து அங்கு போய் 2 ரகாத்துகள் தொழுதார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய ரசூல் தொழுத அந்த மஸ்ஜிதில் நான் தொழ வேண்டும், எமது தலைவர் வழிகாட்டி உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த மஸ்ஜிதில் 2 ரகாத்துகளை நான் தொழுததன் பிறகு எனது உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும். நறுமையான சகோதரர்களே, இந்த துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கக்கூடிய உண்மையாக இந்த துஆக்கள் நமது உள்ளங்களிலிருந்து வெளிப்படும் போது, உறுதியான ஈமானோடு இந்த பிரார்த்தனைகள் அமையும் போது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள்? அல்லாஹு மர்சுக்குனி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக். யாருடைய பிரார்த்தனை இது? உமர் ரலியல்லாஹுடைய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அவர்கள் கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், நான் உனது வழியில் ஷஹாதத் என்ற வீர மரணம், எனக்கு அந்த ஷஹாதத் தான் கிடைக்க வேண்டும், அது உனது தூதருடைய ஊரில் தான் அது அமைய வேண்டும், அது உனது தூதருடைய ஊரில் தான் அது அமைய வேண்டும், மதீனாவில் தான் அது அமைய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி வைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் தக்பீர் கட்டியதன் பிறகுதான் கத்தியால் குத்தப்படுகிறார்கள் இல்லையா? இமாமத் செய்கின்ற போது, தொழுகையில் இருக்கின்ற போது, அல்லாஹுடைய ரசூலுடைய மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் தொழுகை நடத்துகின்ற போதுதான் அவர்கள் குத்தப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி இந்த துஆவை ஏற்றுக்கொண்டான் என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹுடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்பட்டது என்று பாருங்கள். எனவே நமது உள்ளங்களிலிருந்து கவலைகளோடு இந்த பிரார்த்தனைகள் வெளிப்படும் போது, நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் ஆற்றல் மிக்கவன், அவன் நிறைவேற்றி வைப்பான். அந்த உறுதியோடு கேட்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு கவலையை நமது உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இப்போ நினச்சி பாருங்கள். நறுமையான சகோதரர்களே, இப்படி இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அஹ்மதிலே நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது அபு பஸ்ரா அல் கைஃபாரி, இவரை யார் சந்திக்கிறாங்கண்டா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார்கள். அவர் தூர்சினா மலை இருக்கிற அந்த மலை, அதாவது மூசா அலை இஸ்லாத்துடைய வாழ்க்கை வரலாற்றோடு மிகவும் பேசப்படுகின்ற ஒரு மலை. வத்தூரி வ கிதாபி மஸ்தூர், அல்லாஹு தஆலா தூரின் மீது சத்தியமாக என்று சூரத் தூர் என்ற ஒரு அத்தியாயம் நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். வத்தீனி வ ஸைதூன் வ தூரி சீனின், அங்கே அந்த தூர்சினா மலையின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு, நீங்கள் இப்போது ஒரு பரிசுத்தமான பூமிக்கு வந்திருக்கிறீர்கள், ஃபஹ்ல நாளை உங்களுடைய பாதனைகளை செருப்புகளை கலட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பூமி அது. அப்போ இந்த இதிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? வர, இதிலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி வருகின்ற போது அபு ஹுரைரா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அபு பஸ்ர் அல் கிஃபாரியிடம் கேட்கிறார்கள், நீங்கள் வந்து அங்கே தொழுதீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அங்கே தூர்சினா அந்த மலையில் நீங்கள் வந்து அந்த இடத்துல தொழுதீர்களா? அப்போது அவர் ஆம் என்று சொல்கிறார், நான் தொழுதேன் என்று சொல்கிறார். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் செல்வதற்கு முன்னால் என்னை சந்தித்திருந்தால் நான் உங்களுக்கு தொழுவதற்கு அனுமதித்திருக்க மாட்டேன்.
அங்கு தொழுவதற்கு அனுமதித்திருக்க மாட்டேன். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தின் பெயரால் நன்மையை நாடி பயணிப்பதென்பது மூன்று மஸ்ஜிதுகளுக்குரியதுதான் என்ற ஹதீஸை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்னென்று சொன்னால், அதாவது இப்போ நம்மில் வந்து பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், அதே போன்று அந்த மார்க்கத்தில் அந்த போதிய ஒரு தெளிவில்லாத காரணத்தால் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே தொழ வேணும் என்ற அந்த சிந்தனை, ஒரு இடத்துக்கு போனோம்னா என்ன செய்யறது, அங்கு தொழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. இப்போ தான் அவங்களே இப்போ ஹிரா அந்த மலைக்கு ஏறுறாங்க இல்லையா, அந்த ஹிரா மலை ஜபல் நூர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு திரும்ப அந்த இடத்துக்கு போகலை, நுபுவத்தோடு அது முடியுதா முடியுது, நம்மளுக்கு நேர்வழி ஹிதாயத் அல்லாஹ்வின் புறத்தில் வந்து விட்டது, அவர்கள் அதற்கு பிறகு அங்கு செல்லவில்லை. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வப்படுத்தியோ முக்கியத்துவப்படுத்தியோ எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் முதல் வஹி இறங்கி ஒரு இடம், அந்த வரலாற்றை அந்த பின்னணியோடு ஒருவர் அந்த இடத்தை பார்ப்பதற்கு செல்கிறார் என்றால் எந்த தடையும் கிடையாது. ஆனால் அங்கே போய் வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் தொழுவார்கள், அங்கே போய் என்ன செய்கிறாங்க, டக்குனு தொழுவாங்க. நீங்கள் சும்மா எடுத்து பாருங்க, இந்த தூர் மலை இருக்குது தானே, குர்ஆனில் எத்தனை இடத்துல பேசப்படுது, எத்தனை இடத்துல சொல்லப்படுது, ஒரு அத்தியாயம் அந்த பேரில் இருக்குது, அது பல இடங்களில் அதன் மீது சத்தியம் செய்யப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்போடு உரையாடிய அந்த இடம், அப்படி நிறைய சிறப்புகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கல்வி கற்ற அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் நீங்கள் செல்வதற்கு முன்னால் உங்களை சந்தித்திருந்தால் உங்களுக்கு தொழுவதற்கு அனுமதித்திருக்க மாட்டேன், பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரெண்டு ரகாய் தொழுதா என்ன பிரச்சனை, இப்படி தான் கேட்குறது. சொன்னோன்னே நிறைய பேர் என்னதுன்னா கேள்வி வருது, ரெண்டு ரகாய் தொழுதா என்ன பிரச்சனை. அப்படி மார்க்கத்தை நாம் அணுகுவது கிடையாது. மார்க்கத்தை அணுக வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் உடைய வழிகாட்டல் என்ன, குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ன, இப்படித்தான் நாம் மார்க்கத்தை அணுக வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அப்போ நீங்கள் ஹிராவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே என்ன செய்வாங்க, அதே போன்று இப்படி வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட எந்த இடம் சௌராக நீங்கள் எடுத்தாலும் ஹிராவை எடுத்தாலும் மஸ்ஜிதுல் கிபிலத்தின் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அப்போ அங்கே வந்து ஒரு சிறப்பு தொழுகை கிடையாது. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே ஒரு சிறப்பு தொழில் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, ஒருத்தர் போய் நான் ரெண்டு ரகாத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறார் என்றால் அது தனி விஷயம். ஆனால் தஹியத்துல் மஸ்ஜித் வந்து தொழுது விட்டு ஒரு அமருவார் அப்படிதானே, அப்போ அங்கே அதுக்கென்ற ஒரு சிறப்பு தொழுகை மாதிரி வந்து விடக்கூடாது. அப்படி ஹதீஸில் வந்தாலே தவிர, உதாரணமாக குபா மஸ்ஜித் இருக்குது, குபா மஸ்ஜிதில் இரண்டு ரகாத் நீங்கள் தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை, ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் செய்யலாம். மஸ்ஜித் நபவியில் நீங்கள் இரண்டு ரகாத் தொழுதா 1000 ரகாத்துகள் தொழுத நன்மை. அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தொழுகையுடைய சிறப்பும் இருக்குது ஹதீஸில், அதை நான் உங்களுக்கு சொல்வேன். அப்போ எனவே நறுமையான சொல், இந்த சட்டத்தை நீங்கள் நல்லா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துக்கு போகிற டக்குனு தொழுகிறது என்ற அந்த சிந்தனை இல்லாமல் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒன்றை சொன்னார்களா. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இஹ்ராம், இஹ்ராமுக்குன்ற ஒரு சிறப்பு தொழுகை கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு தொழுகை தொழலை என்று சொன்னால் கேட்குற மறு கேள்வி என்ன தெரியுமா, தொழுதா என்ன பிரச்சனை என்று தான் கேள்வி. தொழுதா என் இப்படி கேள்வி கேட்கக்கூடாது, இது வந்து மார்க்கத்தை அணுகக்கூடிய முறை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்களா, ஒரு நாம் குர்ஆனை சுன்னாவை பின்பற்றக்கூடிய நாம், அதை நேசிக்கக்கூடிய நாம் எப்போதும் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை இருக்குதா, இதுதான் முக்கியமானது. அப்போ இது இந்த ஒரு அடிப்படை இங்கே புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம், இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில் 429 முஸ்லீமுடைய செய்தியில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இது ஒரு நீண்ட செய்தி, இது இஸ்லாம் மிஅராஜுடைய பயணத்தை பற்றி பேசுகின்ற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதீது பில் புராக், புராக் கொண்டு வரப்பட்டது, அதில் தான் பயணம் மேற்கொள்ளப்பட போகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு. அது வந்து ஒரு வெண்மையான ஒரு பிராணி, அது அதிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாம் அடைந்த போது, நாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தவுடன் அங்கு ஒரு இடத்தில் நான் அதை ஒரு தூணில் ஒரு இடத்துல நான் அதை கட்டினேன், நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாகனங்களை கட்டிய இடம் அது, நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாகனங்களை கட்டிய இடம் அதில் கட்டினேன், சும்மா தஹல்துல் மஸ்ஜித, பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து ஃபஸல்லைது ஃபீஹி ரகஅத்தைன், 2 ரகஅத்துகள் தொழுதேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தி நீ எடுத்தீங்கன்னு சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நபிமார்களோடு எவ்வளவு தொடர்பு பட்டது, அப்போ அந்த புராக் என்ற அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம், அவங்க பயணித்த வாகனம் கட்டப்பட்ட, பல நபிமார்களுடைய வாகனம் கட்டப்பட்ட அந்த இடம், அதனுடைய நிலை இன்று என்ன என்று சொன்னால், இன்று அதை யூதர்கள் தமக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவை நறுமை சகோதரர்களே,
இது எவ்வளவு கவலை அளிக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்புக்குரிய இடங்கள் நாங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்ம சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் என்னது, அங்கே அவர் வந்தார், அந்த ஊழியா வந்தார், இந்த ஊழியா வந்தார்ன்னு எதேதெல்லாம் முகவர் இல்லாதெல்லாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இது வந்து குர்ஆனும் சுன்னாவும் ஆதாரபூர்வமாக சொன்ன இடம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். எனவே நறுமை சகோதரர்கள், நமது உள்ளங்களில் இதனுடைய சிறப்பு நிறைந்து இருக்க வேண்டும். அப்போதான் கவலைகள் வெளிப்படும். அப்போதான் நாங்கள் இருக்கிறமேந்தி பிரார்த்திப்போம். இது வந்து ஒரு மறக்கடிக்கப்படக்கூடிய தலைப்பல்ல. இஸ்லாமிய வரலாறுகள் என்பது மறக்கடிக்கப்படக்கூடாது. வரலாறுகளை உரிய முறையிலே கற்க வேண்டும், அந்த வரலாறுகளை மீட்ட வேண்டும், அந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த உணர்வுகள் இருக்கும். நறுமை சகோதரர்களே, அதே போன்று அதனுடைய சிறப்புகள், மற்றொரு சிறப்பை முஸ்லீமிலே பாருங்கள். அதாவது 448வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு மக்காவுக்கு திரும்புகிறார்கள். திரும்பி இந்த பயணத்தை பற்றிய செய்தியை மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் இல்லையா? ஒரே இரவில் நடைபெறுகின்ற ஒரு பேரற்புதம் இது. அல்லாஹ் நிகழ்த்துகின்ற ஒரு பேரற்புதம். எமது அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை நாடினால் குன் என்று தான் சொல்வான், அது ஆகிவிடும் இல்லையா? ரப்புல் ஆலமீன் ஒன்றை நாடினால் ஒரு நொடியில் அது நிகழ்ந்துவிடும், அவனுக்கு நேரங்களும் தேவைப்படாது. என் அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வு அப்ப மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா குரேஷிகளிடம் இதை சொல்ல வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய ரிசாலத், இந்த பணி எத்தி வைக்க வேண்டும். அபூஜஹலே கேட்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தஅவாவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவன், எதிராக இருந்தவனை கேட்கிறான், நான் மக்களை அழைத்து வருகிறேன், நீங்கள் இந்த செய்தியை சொல்கிறீங்களா, ஒரே இரவில் போய் வந்த இந்த கதையை சொல்கிறீங்களா என்று சொல்லி அவன் மக்களை திரட்டினான் என்பதை பார்க்கிறோம். எல்லாருமே சகோதரர்களே, இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று திறந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை சொன்னார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு பிறகு ஏழு வானங்களுக்கு மேல் ரப்போடு உரையாடிய இந்த அற்புதமான நிகழ்வை மக்களுக்கு சொன்னபோது அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பைத்துல் மக்தசுக்கு நீங்கள் போனதாக சொல்கிறீர்கள், அதை உங்களுக்கு விவரிக்க முடியுமா? அதனுடைய எப்படி, அதனுடைய அந்த அலங்காரங்கள், அந்த மஸ்ஜித் எப்படி அமைந்திருக்கு, அதனுடைய அமைப்புகள், இதையெல்லாம் உங்களுக்கு விவரிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகுரிப்து குர்பத்தன் மா குரிப்து மிஸ்லஹு கத். அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி இருக்குது, அது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படவே இல்லை. என்ன கேட்டார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் என்ன செய்ய, அதை விவரிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் எவ்வளோ ஒரு மகத்தான பயணம். சில பொழுதுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில சிந்தனைகளில் ஒரு நாங்கள் ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவோம், நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த மஸ்ஜிதில் எதுவும் நமக்கு நாங்கள் அதை கண்டுகொள்ளவே மாட்டோம் இல்லையா? நமக்கு தெரியாது, நம்ம சிந்தனை இருக்காது. இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பயணம். ரசூலுல்லாஹ் அதையாக பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ நறுமை சகோதரர்களே, அப்போ இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம், குன் என்றால் ஆகிவிடும். ஃபரஃபஹுல்லாஹு லி, அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே உயர்த்தினான். அப்படி என்ன செய்தான், அல்லாஹ் அதை உயர்த்தி அதை எனக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறான். அந்தரு இலை, நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்த வண்ணம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் மா எஸ் அலுனி ஷை, அவர்கள் மா எஸ் அலுனி அன்ஷை ஒன்றை கேட்டால், இல்லா அன்பத்துகும் பிஹி, அதை நான் அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் ஒவ்வொன்றாக கேட்டார்கள், ஒவ்வொன்றையும் சொன்னேன். அதே போன்று வக்கத் ராய்துனி ஃபி ஜமாஅத்தி மினல் அன்பியா, அங்கு நபிமார்கள் தொழக்கூடிய காட்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் ஷனுவா கோத்திரத்துடைய ஒரு மனிதருக்கு ஒப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களை போன்ற தோற்றத்திலே இருக்கிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிறார்கள், அவர்களுக்கு மிக நெருக்கமானவனாக ஒப்பானவனாக நான் தான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது கூட சாஹிபுக்கும் உங்கள் தோழனை போன்றுதான் அவர் இருக்கிறார் என்று தன்னை பணிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஃபஅம்மம்துஹும், நான் எல்லா நபிமார்களுக்கும் நான் இமாமத்து செய்தேன், நான் அவர்களுக்கு இமாமத்து செய்தேன்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்து தொழுகை நடத்திய மஸ்ஜித் எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப இவ்வளவு சிறப்புகளை பெற்றதாக இந்த மஸ்ஜித் இருக்கிறது. அதே போன்று நறுமை சகோதரர்களே, அல் கிபிலத்துல் ஊலா, இதுதான் இஸ்லாமிய உம்மத்தினுடைய முதல் கிபிலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முன்னால், அதே போன்று ஹிஜ்ரத் செய்து சென்றதன் பிறகும் சுமார் 17 மாதங்கள், புகாரிலே நீங்கள் பார்க்கலாம், 4492 செய்தியில் பரார் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், சல்லைனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்வ பைத்தில் மக்தஸ், நாங்கள் பைத்தில் மக்தஸை நோக்கி சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் தொழுதோம். அதற்கு பிறகுதான் அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நாம் திருப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பப்படுகிறார். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப முதல் கிபிலா இது, முதல் கிபிலா. அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுவும் இதனுடைய சிறப்பை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்று இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நசாயுடைய 693 செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? லம்மா பனா பைத்துல் மக்தஸ், பைத்துல் மக்தஸை எழுப்பினார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனது பைத்துல் மக்தஸ் என்ன செய்யப்பட்டது? மஸ்ஜிதுல் ஹராம் அது எழுப்பப்பட்டு 40 வருடங்களுக்கு பிறகு அது எழுப்பப்பட்டது. அப்போ இங்கே அவங்க பைத்துல் மக்தஸை எழுப்புகிறாங்க என்று சொன்னால், இப்போ நாங்கள் பார்க்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டினாங்கண்டா என்ன பொருள் அது? அதுதான் முதல் எழுப்பப்பட்ட ஆலயம். அது திரும்ப என்ன செய்யப்படுது? புனர்நிர்மாணம் செய்யப்படுது. புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை செய்தார்கள். அதே போன்று தான் நாம் இங்கு விளங்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பைத்துல் மக்தஸை புனர்நிர்மாணம் செய்தார்கள். அவர்கள் அதை விஸ்தரித்திருப்பார்கள், விரிவுபடுத்தியிருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 3 பிரார்த்தனைகளை செய்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆக்களை அல்லாஹ்விடம் செய்தார்கள். அதிலே முதலாவது அவர்கள் கேட்ட துஆ என்னவென்றால், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சி எனக்கு வழங்கப்பட வேண்டும், அதே போன்று நான் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும். எப்படி என்றால், அந்த தீர்ப்பு என்பது நீதியானதாக இருக்க வேண்டும், நேர்மையான தீர்ப்பாக இருக்க வேண்டும், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நேர்மையான தீர்ப்பாக அது இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஞானத்தை கேட்குறாங்க, அதற்குரிய ஒரு எல்ம், ஏன்னா நீதியாக நேர்மையாக தீர்ப்பளிப்பேன்னு அதுக்கு என்ன செய்யணும், அதற்குரிய ஞானம் எல்ம் தேவை. அப்போ அல்லாஹு தாலா அதை அவர்களுக்கு வழங்கினான், அதை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கினான். இரண்டாவது அவர்கள் ஒரு துவாவை கேட்கிறார்கள், அதாவது, யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை வழங்க வேண்டும், எனக்கு பிறகு அந்த ஆட்சி வேறு எவருக்கும் வழங்கப்படக்கூடாது, அப்படியான ஒரு ஆட்சி எனக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அப்படி ஒரு ஆட்சி தான் அவருக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது ஒரு துவாவை அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மஸ்ஜிதை அவர்கள் எழுப்பி முடித்ததன் பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய துவா என்னவென்றால், இவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருவார்களோ, இவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருவார்களோ, அவர்கள் தொழுது விட்டு வெளியேறும் போது அன்று பிறந்த ஒரு பாலகன் எப்படி பாவங்கள் இருந்து பரிசுத்தமாக இருப்பானோ, அதுபோன்று பாவங்கள் இருந்து முழுமையாக பரிசுத்தமடைந்த நிலையில் அவர்கள் இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியேற வேண்டும். அதாவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ். இது இவர்கள் கேட்ட மூன்றாவது துஆ. அல்லாஹ் அந்த இரண்டையும் நிறைவேற்றினான் என்றால் இதையும் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். அப்ப என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, ஹஜ்ஜை இவர்கள் அல்லாஹ்வுக்காக பாவங்கள் இன்றி செய்கிறாரோ, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன செய்கிறார், திரும்புகிறார். அப்படிதானே அந்த ஹதீஸ் நாங்கள் நிறைய கேட்டிருப்போம். அப்போ அது போன்று இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இவர் 2 ரக்அத்துகள் தொழுகிறார்களோ, அவர்கள் தொழுது விட்டு வெளியேறும் போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக வெளியேறுகிறார் என்றால் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்போ இந்த பாக்கியம் அது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு கவலை, நினைச்சு பாருங்க. அப்ப நறுமை சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜாஸ், அதாவது அவர்கள் மதீனாவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பயணிப்பார்கள். இந்த ஹதீஸுக்காக, இந்த செய்திக்காக அவர்கள் பயணித்து அங்கே என்ன செய்வார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே போய் அவர்கள் தொழுவார்கள். தண்ணீரை கூட குடிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நான் வந்த நோக்கம் தொழுகை மட்டும்தான் என்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த நோக்கத்துக்காக மாத்திரம் பயணித்து தொழுது விட்டு வருவார்கள் என்ற செய்தியை அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா,
இன்று அதனுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினும் வேதனைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். அவனுடைய துவாக்களில், பிரார்த்தனைகளில் முதன்மையான பிரார்த்தனையாக இது இருக்க வேண்டும். இதை நாம் எவரும் மறந்துவிடக்கூடாது. இது தொன்று தொட்டு நாம் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று இதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அருமை சகோதரர்களே, அதே போன்று இதில் வரக்கூடிய மற்றொரு செய்தி, ஆனால் இந்த செய்தி பலவீனமானது. அதாவது அங்கு தொழப்படுகின்ற இரண்டு ரக்காத்துகளுக்கு 500 தொழுகைகளுடைய நன்மை என்ற ஹதீஸ், இது ஒரு பலவீனமான செய்தி. இந்த ஹதீஸ் நாங்கள் நிறைய கேட்டிருப்போம், ஆனால் இந்த செய்தி பலவீனமானது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதில் அடுத்து இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, தொழுக சம்பந்தமாக எப்படி வருதுன்ற ஒரு செய்தியில், அதாவது மஸ்ஜிதுன் நபவியில் தொழப்படுகின்ற, மஸ்ஜிதுன் நபவியில் வந்து தொழப்படுகின்ற ஒரு தொழுகை, ரெண்டு ரகாய தொழுகிறோம். இது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழப்படுகின்ற 4 தொழுகைகளை விட, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே, மஸ்ஜிது நபவிலே தொழப்படுகின்ற 2 ரகாத்துகள் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. 250 ரகாத்துகளுடைய நன்மை, ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய 250 ரகாத்துடைய நன்மைகள் இதன் மூலம் கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ், இதை வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு தன்மை இந்த ஹதீஸில் இருக்குது. ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளிலே மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். 3176 செய்தியில் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய போர், அந்த தபூக்குடைய போர், அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கூடாரத்தில், ஒரு தோழினான ஒரு கூடாரத்தில் ரசூல் அங்கே இருக்கிறாங்க. அப்போது அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார்கள். வந்து வந்தபோது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமைக்கு முன்னால் அதாவது 6 விடயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், 6 விடயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், நிகழக்கூடிய 6 நிகழ்வுகள் மறுமைக்கு முன்னால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதலாவது மௌத்தி, என்னது மரணம், என்னுடைய மரணம், அது கியாமத்துக்கு முன்னால் நிகழ்கின்ற நிகழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். அதே போன்று பைத்துல் மக்தஸ், வெற்றி கொள்ளப்படுதல். இல்லை, ரசூலுல்லாஹி அவங்களோட வாழ்நாளில் அது முஸ்லீம்களுடைய கையில் இருக்கல, முஸ்லீம்களுடைய கையில் அது இருக்கவில்லை. எனவே அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு, பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றை அதிலே சொல்கிறார்கள், அதாவது ஆடுகளுக்கு வருகின்ற ஒரு நோயை போன்ற ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டு அதன் மூலம் என்ன செய்வார்கள், அதிகமானவர்கள் இறந்து போவார்கள். இப்படி ஒரு நோய் நாங்கள் ஏற்பட்டதை இதன் மூலம் நிறைய நபித்தோழர்கள் மரணித்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போன்று பிறகு செல்வம் பெருக்கெடுக்கும் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒருவருக்கு 100 தீனார்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் அதை அவர் அதை அற்பமாக கருதி அதிருப்தி அடைவார். என்ன நீங்கள் எடுத்து பாருங்க, செல்வம் பெருக பெருக என்ன நடக்குது, அந்த போதாதன்ற தன்மை தான் உருவாகுது. பார்க்குறோமா இல்லையா, ஒருத்தர் ஏழ்மையில் வறுமையில் இருக்கும்போது அங்கே தன்னிறைவு இருக்கும், அங்கே என்ன இருக்கும், தன்னிறைவு, போதும் என்ற அந்த தன்மையெல்லாம் இருக்கும். அல்ல கொஞ்சம் திறந்து கொடுப்பான், கொடுக்கும்போது என்ன ஆரம்பிக்குதுன்றா, அதோடு சேர்த்து பேராசையும் கூடுது. எது கூடுது, பேராசையும் என்ன செய்து கூடிவிடுகிறது. அவை நேர்மையான சகோதரர்களே, அப்போ ரசூல் தாங்க சொல்கிறாங்க, அவனுக்கு 100 தீனார்கள் கொடுக்கப்படும், என்ன செய்ய மாட்டான், அவன் திருப்தி அடைய மாட்டான். இப்போ நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, நமக்கு எவ்வளோ தான் கிடைத்தாலும் என்ன கிடைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறோம், அல்ல என்னதை தந்திருக்கிறான். இப்படி கேட்கக்கூடியவர்கள் தான் நம்மில் பலர். நேர்மை சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று ஒரு தீமை ஒன்று தோன்றும், அது அரபுக்களின் வீடுகளில் எல்லாம் அது நுழையாத எல்லா வீடுகளுக்கும் நுழையும் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு ஃபித்னாவை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படும், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மதிக்காமல் மோசடி செய்து விடுவார்கள். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழ் அவர்கள் வருவார்கள், ஒவ்வொரு கொடிகளுக்கும் கீழ் 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நமது தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி என்னவென்றால், பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதை அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சியில், அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹுடைய, அவர் தான் படை தளபதியாக இருக்கிறார், அவர் படை தளபதியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்படுகிறது, அது வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய திறவுகோலை கைப்பற்றுவதற்காக மதீனாவில் இருந்தவர்கள் பயணித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு,
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுமார் மறுபடியும் ஒரு 100 வருடங்கள் சிலுவை போருக்கு பிறகு முஸ்லீம்களுடைய கையிலிருந்து மறுபடியும் அது தவறி போகிறது. அதற்கு பிறகு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், படை திரட்டி வந்து அதை வெற்றி கொள்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அது எதுவரைக்கும் இருந்தது என்று சொன்னால், இப்ப 1967 நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்து திரும்ப அது இஸ்லாமிய உம்மத்திடமிருந்து பறிபோனது. அப்ப இது முஸ்லீம்களிடம்தான் ஒரு நீண்ட வரலாறு இதுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது ஹிஜ்ரி சுமார் 15களில் உமர் ரலி அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது கைப்பற்றப்படுகிறது. இடையில ஒரு 100 வருடங்கள் அது இல்லாமல் போகிறது, மறுபடியும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது. அப்படி எடுத்து பாருங்க, ஹிஜ்ரி 1436 இருக்கிறோம் நாங்கள், ஹிஜ்ரி 1436 இருக்கிறோம், ஒரு 100 வருடங்கள். அதே போன்ற 67 இதுவரைக்கும் உள்ள காலத்தை நாங்கள் கழிக்கும் போது இது யாருடைய கையில் இருந்தது? முஸ்லீம்களுடைய கையிலே இது இருந்தது. எனவே நறுமை சகோதரர்களே, யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு போலியான ஒரு பொய்யான வரலாற்றை இதிலே அவர்கள் உருவாக்குகிறார்கள். இவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய திட்டம் என்ன? இவர்களுடைய திட்டமெல்லாம் ஹைக்கல் சுலைமான் என்ற ஒன்றை அங்கே உருவாக்குவது, அங்கே எழுப்புவது. அவர்கள் சொல்கிறார்கள், சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி ஒன்று என்ன செய்தாங்க, அங்கே எழுப்பினாங்க, அப்படி ஒரு ஆலயத்தை அங்கு கட்டினார்கள். அப்போ அதற்கு பின்னர் வந்தவர்கள் அதை உடைத்தார்கள், அதை என்ன செய்தார்கள், உடைத்தார்கள். இப்படி என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு கதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் தெளிவாக பார்க்குறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹதீஸில் தெளிவாக வருது, பைத்துல் மக்தஸை எழுப்பினாங்கன்னு தான் ஹதீஸில் பார்க்குறோம் இல்லையா. ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்க, பைத்துல் மக்தஸை எழுப்பினார்கள், அதற்கு பிறகு 3 துஆக்களை கேட்டார்கள் என்று தான் பார்க்குறோம். அப்போ என்ன அருமையான சகோதரர்களே, அப்போ அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் ஒரு நபியாக பார்க்கவே இல்லை, அவரை எப்படி பார்க்குதுன்னா ஒரு மலிக், ஒரு அரசனாகத்தான் பார்க்கிறது. எப்படி பார்க்குது, நாம் தான் ஒரு நபியாக அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த யூதர்கள் நபிமார்களுக்கு வந்து உண்மையில் நபிமார்களுக்கு உரிமை கோருவதற்கு அல்லது நபிமார்களோடு நெருக்கமானவர்கள் என்று கூறுவதற்கு இவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா, ஒரு நியாயம் இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் எத்தனை நபிமார்களை கொன்றார்கள் பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொன்றார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொன்றார்கள். அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் என்ன சொல்கிறான், நபிமார்களை பண்மையாகத்தான் சொல்றான், நபிமார்களை கொன்றவர்கள், பல நபிமார்களை கொன்றார்கள். இதில் நமக்கு தெரிந்தது இவர்கள் தான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா கத்தல்னல் மசீஹ், நாம் ஈசாவை கொன்றோம், அல்லாஹ் தனது அருளால் அவரை பாதுகாத்தான். அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் கொல்லப்படவோ சிலுவையில் அறையப்படவோ இல்லை. அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அதில் ஒரு சந்தேகம் ஏற்படுத்தப்பட்டது, ஆள்மாறாட்டம் செய்யப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்ததன் காரணத்தால் அவங்க தப்புறாங்க. அவன் அவங்க என்ன சொன்னார்கள், நாம் மசீஹை கொண்டோம், இன்னா கத்தல்னல் மசீஹ் ஈசாவை கொன்றோம். ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி ஒன்றுபட்டு செயல்படுறார்கள் என்பது ஆச்சரியமானது. அவரை நபியை கொன்ற ஒரு சமுதாயம், நபியை கொன்றதாக தெளிவாக சொல்லுது, நபியை கொன்ற சமுதாயம், அவருடைய தாயார் மீது அபாண்டங்களை அள்ளி வீசிய ஒரு சமுதாயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ ஒரு தூய்மையான பெண், நாங்கள் எவ்வளோ அவங்களை புனிதப்படுத்துகிறோம், ஒரு தூய்மை, அவங்களுடைய தூய்மை குர்ஆன் எவ்வளோ சிறப்பித்து சொல்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை சொல்கின்ற போது, அகிலத்தாரிலே உம்மை நாம் என்ன செய்தோம், தெரிவு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், உம்மை பரிசுத்தப்படுத்தினோம் என்று சொல்கிறான். அப்போ அப்படி நமது உள்ளங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, ஆனால் அவர்கள் துணிந்து சொன்னார்கள். அவர்கள் யாரு, அவர்கள் நடத்தை கெட்டவர்கள், மோசமானவர்கள், வலிதவறியவர்கள் என்ற அபாண்டத்தை சுமத்தியவர்கள். இப்போ யார் கைகோர்த்து நிற்கிறாங்கன்னு பாருங்க, கைகோர்த்து நிற்பது யாருன்னு பாருங்க. இப்போ நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கிறோம், அவங்களோட தாயை நேசிக்கிறோம், அந்த நபிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆச்சரியம், இந்த கிறிஸ்துவ சமுதாயம் யூதர்களுக்கு இதை கொடுத்துச்சு. எடுத்து பாருங்க, அந்த முதலாவது உலக போர் இந்த காலத்தில் பிரிட்டிஷை சார்ந்து இந்த யூதர்கள் இருந்த காரணத்தால் அவர்களோடு பேசிய அந்த பேரத்தில் பிரிட்டிஷ் தான் முதலாவது என்ன செய்யுது, அந்த உலகமாக யுத்தத்துக்கு பிறகு பலஸ்தீன அவங்களுடைய ஆளுகை கீழ் தான் வருகிறது. அப்ப அவர்கள் போட்ட அந்த ரகசிய ஒப்பந்தத்தில் என்ன செய்யப்படுது என்று சொன்னா, அவர்களுக்கு கைமாறாக, இவர்களுக்கு வந்து இவர்களை சார்ந்து இருந்த காரணத்தால் அந்த உலகமாக யுத்தங்கள்ல
அதற்கு கைமாறாக என்ன செய்தார்கள், இந்த பலஸ்தீன்ல ஏண்டா இவங்க பொறுத்தவரையில் ஷாபுன் பிலா வதன், நாடு இல்லாத ஒரு சமுதாயம், இந்த யூத சமுதாயம் இருக்குது, நாடோடிகள் அல்ல, அப்படி ஆகிவிட்டான். குர்ஆன் எடுத்து பாருங்க, யதீஹூன ஃபில் அர்த், பூமியில் என்ன செய்வார்கள், சுற்றி திரிவார்கள். இங்கே அல்லா சொல் குர்ஆன் எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா கௌமி உதுஹுலுல் அர்தல் முகத்தஸா, இந்த பரிசுத்தமான பூமிக்குள் நுழைங்கப்பா என்று சொல்லும் போது நுழையல, என்ன சொன்னார்கள், நாம் நுழைய மாட்டோம், புறமுதுகுத்தான் காட்டினார்கள். அவர்களில் ஒரு மனிதர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நுழையுங்கள், ரெண்டு பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதில் நுழையுங்க, நீங்கள் அவங்கள வெற்றி கொள்ளலாம். சமுதாயம், இந்த யூத சமுதாயம் நபிமார்களுக்கு உரிமை கூறுவது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நபிமார்களுக்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தனது தோழர்களால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ஏண்டா அவங்க இந்த பனு இஸ்ரவேலர்கள் நிறைய அவங்க சோதிக்கப்பட்டாங்க, அந்த சமுதாயத்தால் நிறைய சோதனைக்குட்படுத்தப்பட்டவங்க தான் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம். நிம்மதியாக இருக்கவே விடலை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத், எப்படியெல்லாம் அவங்கள பாடாபடுத்த முடியுமோ அவ்வளோ செய்த ஒரு சமுதாயம் என்று தான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ நபிமார்களுக்கு எந்த வகையிலும் உரிமை படைக்காத இவர்கள் ஒரு போலியான என்ன செய்கிறார்கள், ஒரு வரலாற்றை இவர்களாக உருவாக்கி என்ன செய்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்துவிட்டு அங்கு என்ன செய்ய வேண்டும், ஹைக்கல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவர்களுடைய பெயரால் ஒரு ஆலயத்தை அங்கு எழுப்புவதற்குரிய எல்லா திட்டங்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான், செவ்வகையான ஒரு மாடு, அதுக்கு முன்னர் பிறக்கும் ஒரு சிவப்பு நிற ஒரு மாடு, எந்த குறையுமற்ற ஒரு மாடு என்ன செய்யும, பிறக்கும். அதற்காக அவங்க என்ன செய்தாங்க, அமெரிக்காவில் வந்து ஒரு மாட்டு பண்ணையை உருவாக்கினார்கள், உருவாக்கி அதில் ஒரு சிவப்பு நிற மாடும் கிடைத்தது அவர்களுக்கு, எந்த குறையுமற்ற ஒரு சிவப்பு நிற மாடும் கிடைத்தது. அதை என்ன செய்தாங்க, இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வந்து அது நிறைய பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர்களே ஒருவர் சொல்லிட்டாங்க, இது வந்து அதில் இந்த சொல்லப்பட்ட முன்னறிப்புகளில் உள்ள மாதிரி இது கிடையாது, இதில் சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னது அவங்களுடைய என்னென்னா, அந்த அந்த மாடு சிவப்பு நிற எந்த குறைமற்ற மாடு, அது பிறந்து 3 வருடங்களில் அது என்ன செய்யும், அது எரிக்கப்படும் அல்லது அது தானாக எரியும். எரிந்த பிறகு அதனுடைய சாம்பல், அதன் மூலம் யூதர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அதை வந்து தண்ணீரில் கலந்து அதன் மூலம் யூதர்கள் கழுவப்படுவாங்க, அப்போ தான் அவங்க சுத்தம் அடைவாங்க. அப்போ அது இப்போ என்னது, அழுக்கில் தான் இருக்கிறாங்க, அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, என்னது அந்த சமூகம் அழுக்கில் தான், அசுத்தத்தில் தான் இருக்குது. எப்போ சுத்தம் அடையும்டா, அந்த மாட்டுடைய சாம்பலின் மூலம், அந்த மாட்டு மாடு எரிந்து அதனுடைய சாம்பலின் மூலம் அவர்கள் அதை தண்ணீரில் கலந்து கழுவியதன் பிறகு தான் சுத்தம் அடைவார்கள். அப்போ அதற்கு பிறகுதான் அந்த ஹைக்கல் சுலைமான் எழுப்பப்படும், அந்த ஹைக்கல் சுலைமான் செய்யப்படும், அவர்களுடைய பேரால் உள்ள அந்த ஆலயம் எழுப்பப்படும். நறுமையான சவால், அதற்குரிய எல்லா திட்டங்களையும் வகுத்து விட்டார்கள், அதற்குரிய எல்லா திட்டங்களையும், சுமார் அதற்கு தேவையான கற்கள் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது, அனைத்தும் தயாரிக்கப்பட்டு விட்டது. அப்போ அவங்களுடைய முன்னறிப்புகள், இந்த மாட்டுடைய முன்னறிப்பு இருக்குது, மற்ற எல்லா விஷயங்களும் அவர்கள் அதற்கென்று பல அமைப்புகளை உருவாக்கினார்கள், உருவாக்கி இஸ்ரவேலிலும் இஸ்ரேவேலுக்கு வெளியும் அதற்குரிய பொருளாதாரங்களை நிறைய திரட்டினார்கள் அதை எழுப்புவதற்காக. என் அருமை சகோதரர்களே, அவர்கள் அடுத்து செய்த ஒரு மோசமான வேலை என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தடங்களை நாம் தேடுகிறோம் என்ற பெயரில் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஈடுபட்டார்கள். எங்கே, மஸ்ஜிதுல் அக்ஸாவு கீழே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அஸ்திவாரங்களை எல்லாம் உடைத்து என்ன செய்தார்கள், அதற்கு கீழ் அந்த தொல்பொருள் ஆய்வு என்று சொல்கிறோமா இல்லையா, அந்த பணிகளிலே எதற்கு ஈடுபட்டாங்க, எந்த ஒன்றும் கிடையாது, பொய் போலி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று தடங்களை தேடுகின்றோம் என்ற பெயரிலே என்ன செய்தார்கள், அந்த அத்திவாரம், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அத்திவாரம் என்னது, அதை ஒரு இஸ்தீரமற்ற தன்மைக்கு ஆக்குகிறார்கள். அவை இப்போ நிலை என்னது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும், சாதாரண ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் அது வீழ்ந்து விடும் என்ற நிலையில் தான் அது இருக்கிறது. இது தான் அதனுடைய நிலை. அருமையான சகோதரர்களே, மிகவும் கவலையான நிலை. அதற்காகத்தான் அந்த கஸ்ஸா, உங்களுக்கு தெரியும் கஸ்ஸா என்பது அவர்களுக்கு சுயாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி, சுமார் 7 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பகுதியில் அவர்கள் இவ்வளோ வேதனைகளை சந்திக்கிறார்கள், அவர்கள் என்று அவர்களுக்கென்ற ஆட்சி, அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி, ஆனால் அந்த ஊரில் அவர்கள் சிறை கைதிகள்.
நான்கு பகுதிகளாலும் அடைக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், அவர்களுக்கு கரண்ட் இவைகளெல்லாம் கரண்ட் கூட கிடையாது, இப்படி நிறைய வசதிகள் இல்லாமல் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை தேடுவது, சில நேரம் அதை அடைந்து கொள்வதற்காக பூமியில் வந்து வெகு தொலைவுக்கு அவர்கள் குழிகள் அப்படி வந்து அதை தோண்டி பாதையாக அமைத்து மிசிறுக்கு வருவதற்குரிய முயற்சிகள்லாம் செய்தாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நருமையான சகோதரர்களே, அப்போ இவர் இதெல்லாம் உலகம் இதெல்லாம் எப்படி இதை, அதாவது உரிமைகளுக்கு என்று சொல்லி எத்தனையோ அமைப்புகள், இப்போ பிள்ளைகளுடைய உரிமைகளுக்கு என்று யூனிசெஃப் என்ற அமைப்பு, இப்படி எத்தனை எத்தனை அமைப்புகள். அப்போ இவர்களுடைய உரிமைகள் சுபஹானல்லாஹ், அந்த கஸ்ஸா பகுதியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சுபஹானல்லாஹ், கண்ணீர் கதைகள், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கதைகள், வேதனைகள். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள், இப்போ நமது சிறுவர்கள் என்ன செய்யும், விளையாடும். இப்போ சிறுவர்களுடைய விளையாட்டு என்பது பல வகையில் இருக்கும். அங்கே சிறுவர்களுடைய அந்த விளையாட்டு, அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடப்பட்டிருந்துச்சு, அதான் பார்த்தவுடன் கண்கள் வந்து கண்ணீர் வருகிறது என்று. எப்படின்னு சொன்னால் அந்த சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், ஒரு இப்போ ஜனாசாவை சுமந்து கொண்டு போவோமா இல்லையா, அது மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒரு பலகையில் மாதிரி ஒன்று செய்யப்பட்டு அதை சிறுவர்கள் தூக்குகிறார்கள். அதுக்கு மேல் ஒரு சிறுவன் அப்படியே சிரித்த வண்ணம் இருக்கிறான், அதை சுமந்து செல்கிறார்கள். அப்போ இதை போட்டு என்ன சொல்கிறார்கள், இதுதான் இவர்களுடைய விளையாட்டு சிறுவர்கள். அப்போ அவருடைய மனோநிலைகள் அப்போ எப்படி இருக்கிறது, எந்தளவு அந்த மனோநிலைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்று அவர் எழுதுகிறார். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ இப்படி உரிமைகள் உலகத்துக்கே அங்கீகரித்த இந்த அமைப்புகள் முஸ்லீம் என்ற காரணத்துக்காக, அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, ஒமா நக்கமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்துக்காக, அல்லாஹ் தான் நமது ரப், அவனைத்தான் நாம் வணங்குவோம், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பழி தீர்க்கப்பட்டார்கள், வேறு எதுவும் இல்லை. அவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறார்கள், இதற்காக பழி தீர்க்கப்படுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த சொந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய வரலாற்றுக்குரியவர்கள், மிகப்பெரிய வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சொந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் அகதிகளாக கூடுதலாக யார் வாழ்கிறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் தான், அந்த நாட்டு மக்கள் தான் வாழுகிறார்கள். இப்போது சிரியாவுடைய நிலையும் நாம் வந்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். நறுமை சகோதரர்களே, அப்போ நாம் இந்த கவலைகள், ஒரு மூமினை பற்றிய இந்த கவலை, அதே போன்று பலஸ்தீன் என்பது வெறும் ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல, ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அல்லாஹ் சிறப்பித்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த பூமி, அப்போ இதனுடைய உணர்வுகள் நமக்குள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை என்பது நிகழாது, ஹத்தா யுகாத்திருல் முஸ்லிமூன் அல் யஹூத், முஸ்லீம்கள் யூதர்களை கொலை செய்யாத வரை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த யூதர்கள் அவர்கள் அதாவது பயத்தின் காரணத்தால், அச்சத்தின் காரணத்தால் கோழைகளாக கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஒளிகின்ற போது அந்த கற்களும் மரங்களும் சொல்லும், யா முஸ்லீம், யா அப்துல்லாஹ், ஏ முஸ்லிமே, அல்லாஹுடைய அடியானே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், வந்து கொன்றுவிடு என்று சொல்லி கற்களும் மரங்களும் சொல்கிறதென்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே எதிரானவர்கள் இவர்கள். இப்போ எப்படி மீடியாவில் காண, மீடியா என்பது அவர்களுடைய பலம் என்ற காரணத்தால் இப்போ என்ன செய்திருக்கிறார்கள், முஸ்லீம்களை உலகத்துக்கு எதிரிகளாக பயங்கரவாதிகளாக காட்டுவதற்கு முனைகிறார்கள். ஆனால் வரலாற்று நீங்கள் போய் பாருங்கள், இவர்கள் ரஷ்யாவில் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், ஹிட்லருடைய அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஏன் கொன்று குவிக்கப்பட்டாங்கன்னா, இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள், அப்படி ஒரு சமுதாயம் இவர்கள், அவ்வளோ கேடு கெட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை பட்டியலிடுகிறான், எவ்வளோ மோசமான ஒரு சமுதாயம் என்பதற்கு. என் அருமை சகோதரர்களே, அப்போ இவர்கள் எந்த அளவுக்குண்டா கற்கள் மரங்கள் கூட என்ன செய்யாது, இவர்களை ஏற்றுக்கொள்ளாது. கற்கள் மரங்கள் கூட சொல்லும், இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், வந்து கொன்றுவிடு. இல்லல் ஹர்கத், அந்த ஹர்கத் என்ற மரம், அதை தவிர அது ஷஜரத்துல் யஹூதி, ஒரு யூத மரம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். நான் இந்த செய்தி உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், அப்போ கற்களுக்கு மரங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் கூட நமக்கு இல்லையா, நினச்சி பாருங்க, அதை கற்களுக்கு மரங்களுக்கு கூட ஒரு உணர்வு இருக்குது, இவர்கள் இந்த யூதர்கள் எதிரானவர்கள். அப்போ இதற்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் கூட ஒரு முஸ்லீமுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன வேதனை, அவர்களோடு கைகோர்க்கிறார்கள், அவர்களோடு ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் தான் பின்பற்ற வேண்டும் நினைக்கிறார்கள், பார்க்குறோமா இல்லையா.
யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எத்தனை இடங்கள் சொல்லாங்க மாறு செய்யுமாறு சொன்னார்கள். அங்கெல்லாம் மாறு செய்யறோமா அல்லது உடன்பட்டு போறோமா? உன் சிந்தனை செஞ்சு பாருங்க, உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த கற்களுக்கு மரங்களுக்கு உள்ள உணர்வு கூட இன்றி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி வெற்றி எதிர்பார்க்கலாம்? அல்லாஹ் சொல்றான், கம்மிம் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கசீரா பீதினில்லா. எத்தனையோ சமுதாயங்கள் பெரும் பெரும் படைகளை அல்லாஹு தஆலா சிறிய படைகளை கொண்டு என்ன செய்தான்? தோற்கடித்தான். ரப்புல் ஆலமீன் நினைத்தால் அதை நிறைவேற்றுவான். ஆனால் அந்த பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த பண்புகளை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்துக்கு ரப்புடைய அருளும் வெற்றியும் உதவியும் வர வேண்டும் என்றால் என்ன பண்புகள் இருந்தால் வருமோ அந்த பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் தான் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் உங்களுடைய பலத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தவரை. என்னது உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதி அதுதான். எனவே அல்லாஹ்வுடைய உதவி வரும், நாங்கள் கை கட்டி கொண்டிருப்பது என்பது அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? திட்டம் தீட்ட வேண்டும். நாம் அதற்கு திட்டங்களை வகித்து செயல்பட வேண்டும். அவர்கள் அப்படித்தான் செயல்படுகிறார்கள், எதிரிகள் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நமது உள்ளங்களில் நிறைந்திருக்க வேண்டும். அதற்காக நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அங்கு போராடக்கூடியவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் அல்ல. போராடக்கூடியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், போராடக்கூடியவர்கள் பெண்கள், போராடக்கூடியவர்கள் பிள்ளைகள். அங்கு போராடுவது வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், பிள்ளைகள் போராடுகிறார்கள் அந்த பூமியை விட்டு வெளியேறாமல். எதற்கு? அந்த அக்ஸாவை காக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அக்ஸாவை காக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். அவர்களுக்கு நமது துவா கூட இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். நறுமை சகோதரர்களே, நமது பிரார்த்தனைகள் கூட அவர்களுக்கு இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றது நமது சமுதாயம் பொழுதுபோக்கு அம்சங்களில் மூழ்கி இருக்கிறது. அவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் வேறொரு உலகில் இருக்கிறார்கள். சினிமா, தொலைக்காட்சி, இப்படி இதில் அடிமையாகி அவர்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அவர்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. எவ்வளோ வேதனை நறுமை சகோதரர்களே. எனவே இந்த உரையினூடாக நான் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்கின்ற ஒரு முக்கியமான பதிவு என்னவென்றால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான பிரார்த்தனை, அதற்கான எமது பங்களிப்பு, நமது ஒவ்வொரு துவாக்களிலும் அது முதன்மை பெற வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த மஸ்ஜித், அல்லாஹுடைய ரசூல் நபிமார்களுக்கெல்லாம் இமாமத் செய்த அந்த மஸ்ஜித், அதில் எனது உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நான் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு மரணிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே அந்த துவாக்கள் நமது உள்ளங்களிலே நிறைந்து உணர்வுபூர்வமாக வெளிப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.